வணக்கம் நான் மதன் கார்க்கி ETV நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் கூட உட்கார்ந்திருக்கிறது வந்து மிஸ்டர் அமிர்தராஜ் இவர்தான் வந்து எண்ட்வார்ஸ்ன்ற ஒரு கிராஃபிக் ஒரு ஃபுல்லா ஒரு காமிக் கிராஃபிக் காமிக்கை வந்து எழுதியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த அந்த கிராஃபிக் நாவலை வந்து தமிழில் வந்து அந்த காமிக் புக்கை நான் தமிழில் பண்ணியிருக்கேன் டிரான்ஸ்கிரேட் பண்ணியிருக்கேன் இறுதி போர்ன்ற பேரில் வந்து அது வெளிவந்திருக்கு இந்த நாவல் வந்து ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரியான ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு நடக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஒரு நாவல் குழந்தைகளுக்கு நிறைய இலக்கியம் இருக்குது அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நிறைய இலக்கியம் இருக்குது தமிழில் ஆனால் டீனேஜர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு வந்து நிறையா இலக்கியங்கள் இல்லை இது மாதிரியான இலக்கியங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய வரணுன்ற ஒரு எண்ணத்தில் அமிர்தராஜ் அவர்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அழகான வரைஞ்சிருக்காங்க அதில் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப அழகான காமிக் புக் அது ஆக்சுவலி அதுவாகவே இதுக்கு வந்து ஒரு பாடலும் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த பாட்டும் இன்றைக்கி வந்து வெளியாகுது இந்த காமிக் ஆனில் வெளியாகுது நான் அமிர்தராஜ் அவர்கள்கிட்ட கொடுக்குறேன் அவர் பேசுவாங்க இன்றைக்கி சென்னை காமிக் ஆனில் என்ட்வார்ஸோட தமிழ் புக்கும் இறுதி போருங்கிற பேரில் அதே மாதிரி என்ட்வார்ஸோட இரண்டாம் பாகம் அது வந்து இங்கிலீஷில் இருக்குது டார்க் கான்குவெஸ்ட் இது ரெண்டும் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் ஸோ நம்முடைய டைரக்டர் திரு லோகேஷ் கனகராஜ் அவங்க வந்து அதை புக்கை ஃபஸ்ட் காப்பி வாங்குகிறாங்க அண்ட் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டுருக்கு சென்னை மக்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் காமிக் கான் நடக்கிறதுனால பீப்புள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இல்லை 90களில் பிறந்தவங்களுக்கே வந்து நிறைய பழைய காமிக்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க இங்கிலீஷில் வந்த காமிக்ஸ்லாம் தமிழில் வந்து அப்போ வந்துச்சு முத்து காமிக்ஸ் அது மாதிரி நிறைய காமிக்ஸ் அந்த பீரியடில் வந்துச்சு தினத்தந்தியில் வந்து அதான் இது ஆரம்பத்தில் இருந்து அந்த கன்னி டிவி இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது ஸோ காமிக்ஸ் வந்து ரொம்ப புதுசு கிடையாது தமிழில் வந்து நிறைய இது பார்த்துருக்காங்க இதில் வந்து என்னென்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ வேர்ல்டை ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஒரு இதோட ஒரு அவுட்லுக்கோடு இதை கொண்டு வந்திருக்காங்க ஒரு தொடர்கதையாக வருது ஒரு 4-5 பாகமாக இது வரப்போகுது ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை பழைய ஜென்ரேஷனும் காமிக்ஸ் பிடிக்கும்னா அவங்க கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க இது வேர்ல்டில் நிறைய இல்லை யாருமே இன்னும் நிறைய பேர் வந்து டீனேஜர்ஸ்க்கு பண்ணல ஒரு 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிறைய இலக்கியங்கள் இங்கிலீஷில் இருக்குது ஆனால் தமிழில் வந்து நம்ம சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அடல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அவங்கள விட்டுடுறோம் அதுதான் முக்கியமான காரணம் இதை பண்ணணும்னு நினச்சதுக்கு காமிக்ஸ் வந்து திருப்பி புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றது தான் இதை கொண்டு போயிட்டு ஒரு குழந்தை முன்னாடி நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அந்த கலர்ஸை பார்த்தோன்னே அதை படிக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து கையில் எடுத்து புரட்ட ஆரம்பிப்பாங்க தமிழ் படிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்குள்ளே இந்த வேர்ல்டுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து அந்த மொபைலில் இருந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இந்த புக்ஸ் இருக்கும் ஏன்னா புத்தகங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் போகிறதுக்கு வந்து கதைகளும் அது மாதிரியான உலகம் ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்த உடனே அறிமுகப்படுத்தணும்னா டெக்ஸ்ட் புக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நிறைய டெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இது மாதிரியான காமிக்ஸ் அறிமுகப்படுத்தும் போது அந்த காமிக்ஸ் மூலமாக ஒரு மொழி அறிவும் அந்த காமிக்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு அந்த ஓவிய அறிவும் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இது மாதிரி இன்னும் நிறைய நூல்கள் வரணும் இது மாதிரியான நூல்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கணும் அமிர்தராஜ் அவர்களும் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த காமிக் ஆன்குள்ளே இன்னும் நிறைய வால்யூம்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டேன் இன்றைக்கி தான் அறிமுகப்படுத்துகிறோம் தமிழ்நாடு முழுக்க இதை எடுத்துக்கிட்டு போகிறோம் அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியா உலகம் இலங்கை எங்கெல்லாம் வந்து தமிழ் மக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இதை கொண்டு போகிறதுக்கான திட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க